ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூமா கிச்சன். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் பையனோட லன்ச் பாக்ஸ்க்கு ராஜ்மா ரைஸ் தாங்க செஞ்சு கொடுத்தேன். ராஜ்மாவில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது செஞ்சு கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ஸோ அஞ்சாறு திராட்சை, நாலு பாதாம், நாலு முந்திரி, ரெண்டு பிளாக் டேட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ லன்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெண்டுமே பேக் பண்ணிட்டேன். இப்போ வாட்டர் பாட்டில், டவல் அண்ட் ஸ்பூன் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போ வாங்க ராஜ்மா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு சீரகம் நல்லா ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ராஜ்மாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கிற ராஜ்மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ராஜ்மாவில் அந்த மசாலாவோட டேஸ்ட்டெல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் அப்படின்னா நல்லா ராஜ்மாவில் அந்த டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இறங்கிரும், மசாலாவோட டேஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ராஜ்மாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன், வேக வச்ச சாதம். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா சாதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்டியான ராஜ்மா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பூமாஸ் கிச்சன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.